உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம் மேபி அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைனா மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கிறது ரீசனாக இருக்கலாம் இல்லைனா பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆன்சைட்டி நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் தென் உங்களுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கேர் எடுத்து இந்த மாதிரி பேக்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வீடியோடைய எண்டில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த ரெமெடி வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹேர் பேக்குக்கு தேவையான மொத்த இன்கிரீடியன்ஸும் இது தாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் உங்களுடைய ஹேருடைய வால்யூம் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு உளுத்தம்பருப்பு அதில் நான் ஒரு நாலு லவங்கம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பாடு அரிசி அதையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான கேர்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இப்போ இது கூடவே மூணு சின்ன வெங்காயம் ஒரு கத்தாலை ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேருடைய வால்யூம் அண்ட் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும் சில பேருக்கு லாங்காக இருக்கும் ஸோ அதுக்கேற்றா போல் நீங்களுடைய அளவுகளை கூட்டிக்கவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஹேர் பேக்கை வரைக்கும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது ஸோ என்ன சொல்ல வரேன்னா கத்தாழை கூட நீங்கள் ஒரிஜினலாக பார்த்து எடுத்துக்கோங்க இன் கேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கத்தாழை ஜெல் வந்து கடைகளில் கிடைக்கும்லையே அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் சைஸில் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பியூர் கோகனட் ஆயில் அப்படின்னா பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம் அது கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓவர் நைட்டு ஊற வச்ச வெந்தயம் அரிசி பச்சைப்பயுறு உளுத்தம்பருப்பு லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சோக் பண்ண இந்த வாட்டரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா தேவையான கன்சிஸ்டன்சில நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சு எடுக்கணும் அதுக்காக தான் ஸோ மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வராது இல்லையா ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துக்கோங்க இப்போ கத்தாழையில் சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற அந்த சதையை மட்டும் கட் பண்ணிக்கோங்க அதை ஒரு செவன் டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம சோப் பண்ண வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ மொத்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மீடியம் கன்சிஸ்டன்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா அரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டு போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ கையில் எடுத்து பார்க்கும் போது எந்த இன்க்ரீடியன்ஸுமே கையில் தெரியக்கூடாது அந்தளவுக்கு எல்லாமே நல்ல சாஃப்டாக நல்ல பேஸ்ட் போல் அரைச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம கருவேப்பில் வேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ சரியாக அரைப்படலை அப்படின்னா அது கொஞ்சம் திருத்திரியாக தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம கிராம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நல்ல வாசனையாக இருக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் பேக்கை ரெண்டு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களோட ஹெட் கவுண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கூட ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெடி பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கைப்படாமல் பார்த்துக்கோங்க ஏர்டைட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பட் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேம்மில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது வித்தின் எ வீக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில்ட்ரு பண்ண அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பேஸ்ட்டு போல அரைச்சு எடுத்துட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் மிச்ச இருக்கிற அந்த தண்ணியை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஷாம்பூ வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான போர்ஷனை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ மிச்ச இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த பேக்கில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பியூர் கோகனட் ஆயில் அப்படின்னா பாதாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஹேர்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹேர் குரோத்துக்கு ஆலிவ் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸ்காவில் தாங்க பேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் பேக்கை ஹேர் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்கேல்ப்லேருந்து எட்ஜஸ் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக ஸ்கேல் நல்லா படுற அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு இல்ல சிக்காய் யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹோம்மேட் சிக்காய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் அப்படி நல்லா யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக அப்படியே ஷாம்பு நம்ம பண்ணோம் ஹேர் ஃபால் வந்து வந்து அதிகமாக அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீக்லி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் இதை நீங்கள் ஸ்கிப் ஃபாலோ பண்ணி பாருங்க விதின் த்ரீ மந்த்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் வந்தீங்க அப்படின்னா ஃபாலை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஈச்சர்ஸ் இந்த மாதிரியான இருந்து உங்களுக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஹெட் ஏக் சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க வேண்டாம் இந்த ஹேர் பேக்கை மட்டும் கண்டினியூஸாக விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹானஸ்டாக சொல்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய ஹேர் லென்த்தாக வளரவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லென்த் இன்க்ரீஸ் ஆகும் எந்த ஒரு ரெமடி நம்ம ட்ரை பண்ணாலுமே கண்டினியூஸாக ட்ரை பண்ண மட்டும் நமக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒரே டைம்லலாம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கிட்ட நீங்க ட்ரை பண்ணுங்க செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு மைல்டான சேஞ்ச் தெரியும் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முடி கூட கொட்டாதுன்னு போய் சொல்ல விரும்பல ஏன்னா நார்மலாக ஹியூமன் பெயிங்ஸுக்கு ஹேர் ஃபால் காமன் தான் காமனாகவே எல்லாருக்குமே ஹேர் ஃபாலிங் இருக்கதாங்க செய்யும் நம்ம என்னதான் ப்ராப்பராக பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் ஹேராவது ஃபால் ஆக தான் செய்யும் அதே போல் எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரி இருக்காது ஒரு நாள் அதிகமாக கொட்டும் ஒரு நாள் கம்மியாக கொட்டும் ஒரு நாள் சுத்தமாக கொட்டவே கொட்டாது ஸோ இது எல்லாமே காமன் தான் நார்மல் ஹேர் ஃபால் தான் அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லை ஆனால் முடி அதிகமாக கொத்து கொத்தாக கொட்டுது சீப்பு வைக்கவே முடியல அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து அப்ளை பண்ணாலும் இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ அதிகமாக தண்ணி குடிக்கணும் நல்ல தூக்கம் ரொம்பவே அவசியம் ஸோ மினிமம் எயிட் ஹார்ஸ் ஆகுது நல்ல தூக்கம் இருக்கணும் அதே மாதிரி நல்ல ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள் கீரை வகைகள்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டெய்லி ஒரு பாயில்டே எக் எடுத்துக்கோங்க நல்ல நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாமா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த ஊற வச்ச வெந்தயத்தினால என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராபர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கேல்பொடை இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் இதில் அதிகமான அளவில் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் ஏ கேசி மினரல்ஸ் அயன் பொட்டாசியம் கால்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணி ரீக்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக ஷைனிங்காக நல்லா ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது எக்ஸ்டர்னல் க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்க இன்டர்னலாகவே இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஊற வச்ச வெந்தயத்துடைய தண்ணியை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான திக்கான ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நியூ ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணும் ஸோ பேபி ஹேர்ஸ் நிறைய வளரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஹேர் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல ஃபாஸ்ட்டான ஹெல்தியான ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆனியன் ஜூஸில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்டீஸ் டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல் பீச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணும் சின்ன வெங்காயத்தை கண்டினியூஸாக ஒரு டூ வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா விதின் எ மந்தில் நல்ல ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் நம்மளுடைய ஹேரில் பார்க்கலாம் அரிசியை யூஸ் பண்ணுறதுனால எலாஸ்டிசிட்டியை ப்ரொமோட் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி டபுள் த சைஸ் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுடைய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது டல் அண்ட் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி டான்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஷைனியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக ஊற வச்ச பச்சைப்பயிறு இதில் நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணி ஸ்பிளி அண்டை கண்ட்ரோல் பண்ணுது இதில் இருக்கிற விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நியூ ஹேர் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணி நேச்சுரலாகவே நம்மளுடைய ஹேரை நல்லா திக்கன் பண்ணி நல்ல வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக ஊற வச்ச உளுத்தம் பருப்பு இதில் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்களுடைய ஹேர் ரொம்ப டல்லாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்டரோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது நேச்சுரலாகவே ஒரு நல்ல கண்டிஷனன்றதுனால ஹேரில் இருக்கிற ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இதில் இருக்கிற குட் சோர்ஸ் ஆஃப் அயன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபோலிக் ஆசிட்ஸ் ஹேர் லாஸை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஓவரால் ஸ்கேல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கிராம்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாகவும் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி இளநரை வராம தடுக்குது அடுத்தது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆலோவேரா ஜெல்லில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணி எக்ஸஸ்ஸாயில் ஸ்கேல் இருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ரிமூவ் பண்ணி நல்ல மாய்ஷர் கொடுக்குது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ்னால் வரக்கூடிய ஹேர் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணி ஸ்கேல் இருக்கிற இச்சஸையும் இன்ஃபெக்ஷனையும் க்யூர் பண்ணி கொடுக்குது நல்ல ஒரு கண்டிஷனராக செயல்படுது ஹேரை நல்லா ஹெல்தியாக ஸ்ட்ராங்காக சில்க் அண்ட் ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கடைகளில் கிடைக்கிற அலோவெரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க நேச்சுரலாக வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக கிடைக்கும் அடுத்தத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லெமனில் பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா ட்ரையாக இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னா நல்லா சில்க் அண்ட் ஷைனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது ஸோ ஹேரை நல்லா ஹெல்த்தியாக சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபோலிக் ஆசிட்ஸ் விட்டமின் சி இதனுடைய லெவெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் வந்து நல்ல லென்த்தனாக வளர்கிறதுக்கும் நல்ல ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஆயிலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முக்கியமான ஒரு பொருள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை இன்டர்னலாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம் கருவேப்பிலையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீட்டா கேரோட்டின் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் நல்லா திக்காகவும் நல்ல கருப்பாகவும் இளநறி வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வேப்பில் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது ஹேர்க்கு ஒரு நல்ல கிளென்சர்னு சொல்லலாம் ஹேர் ஃபாலிக்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி ரூட்டை நல்லா ஹெல்தியாக்கி டேன்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சஸ் இன்ஃபெக்ஷனை நல்லா கியூர் பண்ணும் அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது கேர்ட் கேர்ட் வந்து ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனர் ஹேர் ஃபாலிக்கில் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு நேச்சுரல் க்ரோத் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லுவாங்க டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணி இருந்தோம் ஹேர் வந்து டல்லாக இருக்கிறதுலேருந்தோ நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக இதில் சேர்த்துருக்கிற ஆலிவ் ஆயில் ஓவரால் ஹேர் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஹேர்பேக்கை வீக்லி வைஸ் கண்டினியூஸாக த்ரீ மந்த் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர்பேக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் எப்பவுமே எந்த ஒரு பொருளையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய பெனிஃபிட்ஸை நம்ம தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டம்மா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க்ஸ் எல்லாமே சேனலுடைய அபவுட் செக்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்